Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளிக்கான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரசகுல்லா தான் வந்து பார்க்க போறோம். அது எப்படி ஈஸியா சீக்கிரம் பண்ணுவோம்னு பாப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கப் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுல அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இது மாதிரி கிளறி விடுங்க. அது நல்லா தண்ணி தனியா பால் தனியா தரண்டு வர மாதிரி கிளறி விடுங்க. அந்த பாருங்க இப்ப கொதிக்குது, பிரியுது பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ எலுமிச்சம்பழம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றினாலும் புளிப்பாயிரும், பார்த்து ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். துணியை வச்சே வந்து வடிகட்டுங்க. டீ வடிகட்டிலலாம் வந்து வடிகட்டினீங்கன்னா அந்த அளவுக்கு வராது, சுத்தமாக நமக்கு தனியாக பிரிய முடியாது. இது மாதிரி துணியில் வடிகட்டினீங்கன்னா தண்ணி சுத்தமாக வடிச்சிடலாம். நம்ம இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, குழந்தைங்களே பண்ணிடலாம். இப்போ இதை வந்து என் பொண்ணு தான் வந்து செஞ்சிட்ருக்கா. பாருங்கள் இது மாதிரி நல்லா தண்ணியை புளிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பச்சை தண்ணியை ஊற்றி அதை ஒரு ரெண்டு தடவை ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா அந்த லெமன் புளிஞ்சதுனால அந்த புளிப்பெல்லாம் வந்து போகிறதுக்காக அதை நல்லா அலசிக்கோங்க. அலசி இப்போ நம்ம தனியாக எடுத்துட்டோம். இதை வந்து நல்லா உதுத்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை காய விட்டுருவோம். இது காயிற நேரத்துக்கு நம்ம வந்து பாகு செஞ்சுருவோம், சுகர் சிரப்பு வந்து செஞ்சுருவோம். இப்போ 1 கப் பாலுக்கு நான் 3/4 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன், ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். அதுக்கு இந்த சுகர் வந்து மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 2-3 ஏலக்காயும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அது கொதிக்கிறதுக்குள்ளே இதை வந்து ஆறிடுச்சு பாருங்கள். இதை வந்து நல்லா உள்ளங்கையை வச்சு இது மாதிரி வந்து நல்லா மசிச்சுக்குவோம். இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். உங்களுக்கு செய்யும் போதே தெரியுது பாருங்கள், நம்மளுக்கு வந்து இப்படி மசிக்கும் போதே சாஃப்ட் ஆகிறது. இது மாதிரி நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம உருட்டிக்கணும். இந்த பாருங்கள் இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வந்து இது ஓவல் ஷேப்பாகவும் பண்ணிக்கலாம், ரவுண்டாகவும் வந்து இதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சுகர் சிரப்பும் வந்து கொதிக்குது. இதுக்கு பதம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தோம்னா சர்க்கரை கரைஞ்சி கொதித்தா போதும். இப்போ இதில் வந்து நம்ம உருட்டி வச்ச ரசகுல்லாவை எடுத்து இதில் போட்டு வேக விட்டுருவோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இதை மூடி வச்சு வேக விடுவோம். இந்த பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம ஒரு 7-8 ஐஸ் க்யூப்பை வந்து ஒரு கப்பில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது வெந்த ரசகுல்லாவை எடுத்து நம்ம வந்து இதில் வந்து இதை போட்டுருவோம். ஏன்னா அது இதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக இன்னும் ஆகும். எல்லா ரசகுல்லாவையும் இதில் போட்டுருவோம் ஐஸ் க்யூப்பில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா நம்ம போதும். உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அப்படியே ஸ்பாஞ்சியாக இருக்கிறது, அவ்வளோதான். அதை எடுத்து நம்ம ஒரு கப்பில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சுகர் சிரப்பை வந்து இது மேலே ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். நான் ஒயிட் சுகர் வச்சும் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து கடையில் விற்கிற மாதிரியே ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். எப்படி வேணால் வந்து நம்ம வந்து செய்யலாம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு சூப்பராக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண உடனே பார்க்கணுன்னா மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரு ஆப்ஷனே வந்து கொடுத்துருங்க. நாங்கள் செஞ்ச வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.